நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற Play Store, Facebook, Twitter இதெல்லாமே ஒயிட் தீமில் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் கூட சிஸ்டம் வைட் டார்க் மோட் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம டார்க் மோட் பற்றியெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸில் இருக்கிற அந்த இன்டர்ஃபேஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஐ மீன் ஒரு ஓவர்லே வால்பேப்பரை நம்ம செட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போது இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கிளிப் இப்போ உங்களுக்கு டெமோவாக நான் காட்டுறேன். இதை பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், ப்ளே ஸ்டோர் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இவ்வளோ ஏன் உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் கூட இந்த ஓவர்லே வால்பேப்பரை உங்களால் ஷோ பண்ண வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்து பழகி போன அந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஃபோட்டோவை ஓவர்லேவாக நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போது அதுதான் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கீங்க. இது மாதிரி எப்படி நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் யூஸ் பண்ணுற ஆப்ஸில் ஓவர்லே வால்பேப்பர் செட் பண்ணுறதுக்கு ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் சில பர்மிஷன் கேட்பாங்க. ட்ராவ் ஓவர் ஆப் பர்மிஷன், உங்கள் ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன், இது ரெண்டையும் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணினா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். டிசைனர் டூல்ஸ் அப்படிங்கிறத இதோட நேம். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் அதில் கிரிட் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக செக் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்க்ரீனில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டெமோ காட்டிருக்காங்க இல்லையா, இது மாதிரி இருக்கும். 8x8 அப்படிங்கிற சைஸில் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவையில்லை. தேவையில்லாத விஷயத்தை பற்றி நம்ம அதிகம் பேசக்கூடாது. கீழே மோக்கப் ஓவர்லே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட். இது ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அந்த ரெண்டு பர்மிஷனும் கேட்பாங்க, அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு கீழே போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் நம்ம மொபைலோட ஃபுல் வியூவுக்கு தான் இமேஜ் செட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த போர்ட்ரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. போர்ட்ரேட்டோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 9:16 அப்படிங்கிறதான். நீங்கள் ப்ரௌசர் போயிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை 9:16 ரேஷியோ இமேஜஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் எல்லாமே கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போது நான் எனக்கு தேவையான இமேஜை சூஸ் பண்ணிட்டேன். கீழே ஒப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 90 or 80% வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இப்போது மோக்கப் ஓவர்லே அப்படிங்கிறது ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோனில் ப்ரீபில்ட்டாக இருக்கிற எந்த ஆப்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம டவுன்லோட் பண்ண ஆப்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்தையுமே இந்த ஓவர்லே அப்படிங்கிறது ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும், நல்ல ஒரு ஃபீலும் கொடுக்கும். இதில் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒர்க் ஆகிறது இல்லை. என்ன அப்படிங்கிற பிரச்சனை எனக்கு சுத்தமாக தெரியல. இப்போ நம்ம ஃபோனில் எல்லா ஆப்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னோடய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே இந்த ஓவர்லே அப்படிங்கிறது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கை கொடுக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஓவர்லே வால்பேப்பரை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். உங்கள் ஃபோட்டோவில் பிரைட்னஸ், சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், டீட்டெயில் இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். பிரைட்னஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஓவர்லே வால்பேப்பரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும். சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், டீட்டெயில்ஸ் இதெல்லாமே அதிகமாக வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோவை அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அதோடய ரிசல்ட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னா பேசிக்காக ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்னாப்சீட்லேயே இதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், டீட்டெயில்ஸ் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஓவர்லேவை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட் அதில் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, இது பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் யூஸ் பண்ண இமேஜை வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க் அது. ஸோ அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஓவர்லே இமேஜஸ் எல்லாமே அங்கே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.